முக்கியமான ஐட்டத்தை சொல்ல மாட்டாங்க. பூண்டு ரசம் காமிச்சிடவா, இங்கே பாருங்க. சொல்ல மறந்துட்டாங்க, செஞ்சது நல்லா இருக்கு பார்த்தீங்களா. மறுபடியும் சொல்கிறேன், வாங்க சாப்பிடலாம். ரொம்ப பேசுவாங்க இல்லை, சில பேர் ரொம்ப பேசுவாங்க, தொடர்ந்து நிறைய பேர் பேசுவாங்க. சில பேரா என்ன மரியாதைங்க, பேசினா செத்துருவாங்க. இவங்க மரியாதை, இவங்க வந்து சவுண்டு கேட்டாலே செத்துருவாங்க. அந்த மரியாதை சவுண்டு கேட்கக்கூடாது, கிளாஸ் டங்குன்னு போடக்கூடாது. இப்போ இவங்களை போக வைக்க வர வைக்கிறதுக்கு உறவு என்ன தெரியுங்களா, இங்கேருந்து கிளாஸ் அங்கே போடுவேன், இங்கேருந்து பார்த்து தங்க போடுவேன், அவ்வளோதான் வெறி வந்துடும். பயங்கர டென்ஷன்லாம் கட்ட மாட்டாங்க, ரொம்ப சுற்றி வச்சுப்பாங்க, அவ்வளோதான். இங்கே அது திருவண்ணாமலையில் வந்து ஒரு லதா சிஸ்டர் பவானி அக்கா, அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி. சரி, முந்தானத்தை ஒரு க்வெஸ்சன் கேட்டேன் உங்ககிட்ட, என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, சூரியன் ரொம்ப பிடிக்குமா கேட்டதுக்கு நிறைய பேர் சூரியன் சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன் இந்த வீடியோ பார்க்குறவனுக்கு, எல்லாருக்கும் கேட்குறேன். இந்த சுரேஷ் பாபு 250 சேனலில் பவானி அண்ணியை ரொம்ப பிடிக்குமா, சுரேஷ் பாபு அண்ணன் ரொம்ப பிடிக்குமா, கரெக்டாக சொல்லணும். ரெண்டு பேர் பிடிக்கும் சொல்லக்கூடாது, கரெக்டாக ஒருத்தர் சொல்லுங்கள், யாருக்கு மெஜாரிட்டி கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அப்போ தெரிஞ்சிடும். பார்க்கலாமா என்ன பிடிக்கும்னு சொல்கிறேன், அவங்கள பிடிக்கும்னு சொல்கிறேன். கமெண்ட்ஸ் வச்சு மெஜாரிட்டியை சூஸ் பண்ணிக்கலாம். பாபன்னா பவானி அண்ணியா நீங்கள் சொல்கிறீங்க, ஓகேவா, பார்க்கலாம். அம்மா வாயில் வந்து கொடுத்துட்டேன், அவங்க தான் பண்ணுறாங்க. நீ மீன் குழம்பு ஆகிட்டு இருக்க, பாருங்க. நாங்கள் வெந்தயம் போட்டாங்க, கடுகு போட்டிருக்கேன், கடுகு வெங்காயம், இது தேங்காய் பாறை மீன் குழம்பு, பூண்டு போட நீடா சொல்லணும், நல்லா சொல்லுங்க. ஓகே, இந்த மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு நான் எங்கள் அம்மா கிட்டே கற்றுக்கினேன். நீ யார்கிட்ட கற்றுக்கினேன்? நானும் எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கன்னா. எங்கள் அம்மாவுக்கு நான் கற்றுக்கல, எங்கள் அம்மா பண்ணுறதை நான் பார்த்தேன், நான் கற்றுக்கிட்டேன். உங்களை கற்றுனாங்களா? நான் பார்த்து கற்றுக்கிட்டது, யாரும் கத்துற மாட்டேன். அப்படி பண்ணணும், பார்த்து கற்றுக்கிட்டது தான். ஏன்னா நிறைய பிரதர்ஸ் தெரியாத விஷயம் கேட்டு தெரிஞ்சு. இல்லை, நான் வந்து எங்கள் அம்மா கூட உட்காந்துட்டுருப்பேன் மேக்ஸிமம், அதை சொன்னாங்க இல்லையா, பக்கத்துலேயே இருப்பேன். ஏ கழுட போயிடுறா, கீழே உட்காந்துப்பாங்க எங்கள் அம்மா. கீழே தான் ஸ்டவ் இருந்துச்சு, அந்த விறகடுப்பு. அப்போ அதே ரா இதே ராலாம் மேலே இருக்கும் ஸ்டாண்டில், ஒரு கொறுக்குப்பேட்டையில் ஒரு பழைய வீட்டில் இருந்தும் கொஞ்சம் ரொம்ப நாளாக. நான் 8வது படிக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் கரண்ட் கிடையாது, ஃபேன் நல்ல தெரியும் அப்படியே இருந்தேன். அப்போ அந்த ஒரு சிம்லி விளக்கு தான் வச்சுருப்பாங்க, அந்த விளக்குலேயே கழுவிட்டா போயிடுறான், கருவேப்பில் ஏறுறான், கொத்தமல்லி ஏடுறான், மிளகா கூடுறான், உட்காந்துப்பாங்க, உட்காந்து சொல்லுவாங்க, எல்லாமே நான் பண்ணுவேன். அப்போ கூடயே நான் இருந்தேன், கூட இருந்து 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 நானே கற்றுக்கினேன். இப்போ எங்கள் ஒய்ஃப் என்னென்ன பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் நானும் பண்ணுவேன், அதே தக்காளி அதே வெங்காயம் அதே மிளகா தூள், ஆனால் டேஸ்ட் மட்டும் வேறு வரும். மீன் குழம்பு இவங்க சூப்பராக பண்ணுவாங்க, சிக்கன் குழம்பு நான் சூப்பராக பண்ணுவேன், கற்றுக்கணும். இன்னைக்கு தேங்காய் பாறை மீன் குழம்பு, சொர புட்டு சொர வேக இருக்குல்ல, இதெல்லாம் வதங்கின்னு இருக்குது. மீன் பார்த்தீங்களா, கழுவி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து தேங்காய் பாறை, தேங்காய் பாறை மீன் இது ஒருக்கிறதுக்கு குழம்புக்கா? இல்லைங்க, இந்த குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன், தலையில் பால் எல்லாம் குழம்பு, இன்னும் கொஞ்சம் பீஸ் கூட குழம்புல போடுவேன். சரி, நீங்கள் சாப்பிடுங்க, நான் என்ன சாப்பிடுங்க மத்தியானம். ஒரு பிரியாணி வந்துட்டேன், ஒரு பிரியாணி வந்துட்டேன், பொங்கி பொங்கிட்டு. சாப்பாடு வந்து நம்ம வீட்டில் வடிக்கிறது தான் இப்போலாம் மேக்ஸிமம், குக்கர் சாப்பாடே கிடையாது. எனக்கு குக்கர் சாப்பாடு தான் பிடிக்கும், சிலதை நம்ம தேவை செய்ய தான் ஆகும், அப்போ லைஃப்பில் மதிக்கப்படுவோம். குழம்புல போடுற தண்ணியை வச்சிரு, ஏன் இது இதே குழம்புல போடுறேன், இந்த பீஸ் நல்லா இருக்கு, ஒத்து நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்குது. நான் இந்த தலையில் சாப்பிடுவேன், மருமகளுக்கு தலை வேண்டாம். சரி, சாப்பாடு ஆயிடுச்சுன்னா சுடா போட்டுருங்க. ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டாக தானே போட்டேன், 3.5 காரத்துக்கு தமிழ் கொஞ்சம் மஞ்சத்தூள். ஓகே, குழம்புத்தூள் போட்டாச்சு, ஒரு கலை கலக்கியாச்சு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகிடாது. புளி ஊத்திட்டு
வேண்டியது. ஆ புளி போட்டு மீன் எங்கே போடுவேன். சரி ஓகே ஓகே. மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சு பச்சை வாசன் போயிடுச்சு. போயிட்டு புளியெல்லாம் ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டியா? அங்கே போயிட்டு வரத்துக்குலாம் மீனும் ஆயிடுச்சு. இதுலேருந்து ஃபஸ்ட்டு மீனை போடுறாங்க. போடு. ஆ தலை நீ தான் சாப்பிடுவில்ல. போடு. யாருக்கும் தலை வாழலாம் சரியாக பிடிக்காது. பட் தலை தான் டேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க சில பேர். இல்லை அது மீன் பிடிச்சவங்களுக்கு அது தெரியும். ம், போடு. தேங்காய் பாறை இன்றைக்கி வந்து அதில் ஒன்றுமே இருக்காதுன்னு நினைப்பாங்க. நல்லா இந்த மீன் வந்து இன்றைக்கி 500 கிலோ. நான் ஒரு 1/2 கிலோ வாங்கினேன். தேங்காய் பாறை உங்கள் ஊரில் எவ்வளோ கிலோ சொல்லுங்கள். குழம்புலே குழம்புல போகிற மீன் எது டேஸ்ட்டு சொல்லு. சங்கரா மீன் தான் சொல்லுவாங்க. முழு நிறைய இருக்கும்ல சங்கரா மீன். சங்கரா மீன் தான் முழு நிறைய இருக்கும். ஆமாம், அதுதான் டேஸ்ட்டு ஆக்சுவலாக. அதுதான் மீன் குழம்போட ரியலான வாசனை வரும். மீன் குழம்புனாவே சங்கரா மீன் குழம்பு நல்ல வாசனை வரும். இந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுவாங்கல்ல, அப்போ ஒரு மீன் குழம்பு பண்ணுவாங்க, இன்னொரு மீன் அதில் போடுவாங்க. ரூ கவுச்சி நாற்று அடிக்கிறது. எனக்கு தெரியல அந்த மீன் பேர், மறந்துட்டு. நான் பட்டை பட்டையாக இருக்கும், பயங்கர கவுச்சி அடிக்கும். காணங்கட்டலையா ஆடி மாசத்துல? அதுதாங்க காணங்கட்டலன்னு நினைக்கிறேன். கருவாட்டு குழம்பு வேற, கருவாட்டு குழம்பு தனியா வைப்பாங்க. தனியா மீன் குழம்பு சொல்றேன். காணங்கத்தாவா? காணங்கத்தா மீன் கிடையாது. சப்பையா நீட்டா இருக்குங்க. அது பேரு நல்ல மீனாச்சு. அது கவரையா நவரையா? அது சொல்லுவாங்க நவரையா. எனக்கு தெரிஞ்சு காணங்கத்தலை, மத்தபடி எனக்கு தெரியல. காணங்கத்தால குழம்பு வைக்க மாட்டாங்க, ஒருப்பாங்க. தெரியல, சப்பா கோச்சியாக இருக்கும். ஆனால் அந்த அந்த கூழு கட்டி கூழு தருவாங்க. அந்த கட்டி கூழில் அந்த குழம்பு ஊற்றி ஜஸ்ட்டு அப்படி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் வந்து சென்னையில் தான் வந்து இந்த சென்னையை சுற்றி இருக்கிற இடத்துல வந்து அம்மன் கோவிலுக்கு வந்து கூழ் ஊற்றுவாங்க. பட் திருச்செந்தூர் சைடில் வந்து நம்ம முனக்கடை ஒரு கடைக்கார ஊற்றிருக்கா, அவங்க கேட்டேன் நாங்கள் கூழ அதெல்லாம் இல்லைங்க, கூழ நாங்கள் ஊற்ற மாட்டாங்கன்றாங்க அவங்க. பட் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லாக சமயபுரம், திருவேற்காடு, எங்கெங்கே அம்மன் கோவில் இருக்கோ, முத்தாரம்மன் கோவில், அங்கெல்லாம் கூழ் ஊற்றுவாங்க. அந்த ஒரு மாதம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் என் ஒய்ஃபு கூழ் தான். மத்தியானம் கூழ் சாப்பிடுவாங்க. அந்த கூழ் மறுநாள் எடுத்து திங்கக்கிழமை சாப்பிடுவாங்க, செவ்வாய்க்கிழமை சாப்பிடுவாங்க. கட்டி கூழ் கடைச்சிரும் கேட்போம் நாங்கள், கட்டி கூழ் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். சில இடத்துல கட்டி கூழ் தரமாட்டாங்க, தனியாக கூழ் தருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அது கூழ். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இவருக்கே வந்து முன்னாடியெல்லாம் கூழே சாப்பிட மாட்டார். அதுக்கப்புறம் என் மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சு. ஆமாம், எங்கள் வீட்டில் வந்து கூழ் ஊற்ற மாட்டோம். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கூழ் ஊற்றுவாங்க அம்மன் கோயிலுக்கு. அப்பா சாப்பிடுச்சோம், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஃபுல்லாக இருக்கும் இஷ்டத்துனா ஒரே அரிக்கும், அவ்வளோதான். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரோட் சைடில் கூட இப்போ கூழ விற்கிறாங்க, மாங்காய், அப்புறம் வந்து என்னது வெங்காயம், பச்சை மிளகா, மோர் மிளகா அதெல்லாம் போட்டு ரோட்ல விற்கிறாங்க. ஒரு சொம்பு நான் வாங்குறப்போ 7 ரூபா 8 ரூபா இருந்துச்சு, இப்போ ஒரு சொம்பு 25 ரூபா விற்கிறாங்க ரோட் சைடில். 25 ரூபா? ஆமாம், ஒரு சொம்பு 25 ரூபா. இங்கே கிண்டியான கூட இருக்கேன் நான் பார்த்தேன். நாங்கள் அப்படியே ஒயிரு டிம்முன்னாடும். ஆனால் வீட்டில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். எப்போவுமே வீட்டில் இல்லை, சாரி சாரி, வீட்டில் கிடையாது, கோயிலில் ஊற்றுவாங்க. எல்லாமே அரிசி போட்டு எல்லாருக்கும் இருக்கும், அதுக்கும் செம்மையாக இருக்கும். இது என்ன சொறாவை? சொறா புட்டு செய்கிறதுக்கு சொறா வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து போட்டிருக்காங்க. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பெரியார் சிஸ்டர் தான் நினைக்கிறேன், இட்லி குண்டெல்லாம் விற்க சொன்னாங்க. ஐயோ மறந்துட்டோம், பரவாயில்ல. குண்டால் வச்சிருக்கோம், அப்படியே இட்லி குண்டால் வச்சு இட்லி மாதிரி அவிப்பாங்களாம். ஏதோ ஞாபகத்தில் இருக்க போட்டேன். சரி பரவாயில்ல, அது வந்து லைட்டாக தோல் எடுத்தால் தானாக வந்துடும். அது பண்ணுவாங்க புட்டு. இன்றைக்கி உங்களை தான் புட்டு வெயிட்டு, நம்மளை ஒன்றும் கிடையாது. வேறு சொரா புட்டு கூட வேணாம், நீங்களே தூங்குங்க. நான் ஒரு குவார்ட்டர் பிரியாணி, ஆஃப் பிரியாணி வாங்கி சாப்பிட்றேன். ஆ என்னது சொல்லு சொல்லு சொல்லு, பேச மாட்டேங்கிறேன். சரி 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 சரி, பேசுறத காது கொடுத்து கூட கேட்குறது, அதனால தான் பேசுறது இல்லை. சார் நான் கவனம் இருக்கேன், பேசிட்டோம். சொரா புட்டு முள்ளே இருக்காது, சாப்பிட்லாம் நீங்கள். சரி அவ்வளோதான். இந்த இந்த சொல்கிறது நான் வெளியே போய்ட்டு கோச்சிக்கிறாங்க. சொரா புட்டெல்லாம் முள்ளே இருக்காது, சாப்பிட்லாம். வேறு தான் பேசணுமா? அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான் பேசுவாங்க, அந்த பேச்சு கூட நான் எடுக்கிறதுல சொல்கிறாங்க. ஆ கரெக்ட், பேசு பேசுமா பேசு. இங்கே ரொம்ப பேச மாட்டாங்க, அவங்க மூஞ்சியே பார்க்கணும், பேசுவாங்களான்ட்டு. ரொம்ப பேசுவாங்க இல்லை, சில பேர் ரொம்ப பேசுவாங்க. தொடர்ந்து நிறைய பேர் பேசுவாங்க. சில பேரா என்ன மரியாதைங்க, பேசுனா செத்துருவாங்க. இவங்க மரியாதை, இவங்க வந்து சவுண்டு கேட்டாலே செத்துருவாங்க. அந்த மரியாதை சவுண்டு கேட்கக்கூடாது, கிளாஸ் டங்குன்னு போடக்கூடாது. இப்போ இவங்களை போக வர வைக்கிறதுக்கு உறவு என்ன தெரியுங்களா, இங்கே தூக்கி கிளாஸ் அங்கே போடுவேன்,
இங்கேருந்து பார்த்து தங்க போடுவேன், அவ்வளோதான் வெறி வந்துடும். பயங்கர டென்ஷன்லாம் கட்ட மாட்டாங்க, அப்படி மூஞ்சி தூக்கி வச்சுப்பாங்க, அவ்வளோதான். இங்கே அது திருவண்ணாமலையில் வந்து ஒரு லதா சிஸ்டர் பவானி அக்கா அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி. சரி, முந்தாரத்தை ஒரு க்வெஸ்சன் கேட்டேன் உங்ககிட்ட, என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சூரியன் ரொம்ப பிடிக்குமா கேட்டதுக்கு நிறைய பேர் சூரியன் சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் என்னையும் சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன் இந்த வீடியோ பார்க்குறவனுக்கு, எல்லாருக்கும் கேட்குறேன். இந்த சுரேஷ் பாபு 250 சேனலில் பவானி அண்ணியை ரொம்ப பிடிக்குமா சுரேஷ் பாபு அண்ணன் ரொம்ப பிடிக்குமா? கரெக்டாக சொல்லணும், ரெண்டு பேர் பிடிக்கும் சொல்லக்கூடாது, கரெக்டாக ஒருத்தர் சொல்லுங்கள். யாருக்கு மெஜாரிட்டி கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அப்போ தெரிஞ்சிடும். பார்க்கலாமா என்ன பிடிக்கும்னு சொல்கிறேன், நான் அவங்கள பிடிக்கும்னு சொல்கிறேன். கமெண்ட்ஸ் வச்சு மெஜாரிட்டியை சூஸ் பண்ணிக்கலாம். பாபன்னா பவானி அண்ணியா நீங்கள் சொல்கிறீங்க, ஓகேவா? பார்க்கலாம். ஓகே, டயர்டாக இருந்துச்சு, ஒரு 10 நிமிஷம் கோழி தூக்கம் தூங்கினேன். 10 நிமிஷமா ஒரு 15 நிமிஷம் இருக்காங்க இன்றைக்கி, அதுவும் கடகடெல்லாம் பண்ணிட்டாங்க. வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாமா? தேங்காய் பாரு, குளிராக்கே பார்த்துட்டியா? நாலு ஓ நைட்டு வச்சுருக்கேன். படித்த சாதம், படித்த சாதம், அப்புறம் தேங்காய் பாற மீன் குழம்பு, தேங்காய் பாற மீன் குழம்பு, சுறா புட்டு, சுறா புட்டு, அப்புறம் தேங்காய் பாற மீன் ஃப்ரை, மீன் ஃப்ரை. இப்போ 4 ஒருத்தர் இருக்காங்க, மீதி வந்து நைட்டு ஒருத்தர் வாங்க. ஸோ நம்ம வீட்டில் இன்னைக்கு இதுதான் சமையல். எனக்கு என்ன பார்க்கலாம், இன்னைக்கு சோலவாக பண்ணிருக்காங்க எல்லாமே. சுறா புட்டு எப்போ நான் ஹெல்ப் பண்ணுவேன், நீ நான் பண்ண அப்படியே உக்காந்துட்டேன், எல்லாத்துக்கும் இன்னும் பண்ணிட்டாங்க. கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்த்தா செம டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ஈஸி. வேக வச்சு தோல் எடுத்துட்டு அதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு பரட்டி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு பூண்டு எல்லாம் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம பரட்டி வச்சுருக்கிறத போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இறக்கணும். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் இதுதான், வாங்க சாப்பிடலாம். முக்கியமான ஐட்டத்தை சொல்ல மாட்டாங்க, பூண்டு ரசம் காமிச்சிடவா, இங்கே பாருங்க, சொல்ல மறந்துட்டாங்க, செஞ்சு வந்தால் நல்லா இருக்கு பார்த்தீங்களா. மறுபடியும் சொல்கிறேன், வாங்க சாப்பிடலாம்.